வணக்கம். புதுகேன் செய்திகளுக்காக உதயநந்தினி. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். உலகின் மாபெரும் கொரோனா தடுப்பூசி இயக்கம் தொடங்கி ஓராண்டு காலம் நிறைவு. உயிர்காக்கும் பணியில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட சுகாதாரம் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு. கொரோனா தடுப்பூசி இயக்கத்தின் ஓராண்டு நிறைவை ஒட்டி இன்று சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிடுகிறது மத்திய அரசு. இந்த ஆண்டின் தேர்வுக்கு தயாராகும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு பதிவு செய்து கொள்ளுமாறு மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அழைப்பு. தமிழ்நாட்டில் மக்கள் ஒத்துழைப்புடன் ஞாயிறு முழு ஊரடங்கு அமல். சாலைகள் வெறிச்சொடின. கொரோனா தடுப்பூசி செலுத்தாததே உயிரிழப்புக்கு காரணம். தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் உயிரிழக்க வாய்ப்பில்லை. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான லீக் சுற்று ஆட்டத்தில் 45 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். உலகின் மாபெரும் கொரோனா தடுப்பூசி இயக்கம் தொடங்கி ஓராண்டு காலம் நிறைவடைந்ததையொட்டி சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், கொரோனா தடுப்பூசி இயக்கத்தில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் தடுப்பூசி இயக்கம் மிகப்பெரும் வலு சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் இதர சுகாதார பணியாளர்களின் பங்களிப்பு அளப்பரியது என்றும், ஊரக பகுதிகளிலும் தடுப்பூசி இயக்கத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய அவர்களின் செயல்பாட்டை கண்டு ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதம் கொள்வதாகவும் கூறியுள்ளார். அறிவியலை அடிப்படையாக கொண்டு நாம் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தி வருவதாகவும், ஒவ்வொரு குடிமக்களின் உயிரை பாதுகாக்க சுகாதார கட்டமைப்புகள் ஏற்கனவே வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எத்தனை வடிவில் கொரோனா உருவெடுத்தாலும் அதனை நாம் திறம்பட எதிர்கொள்வதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். எந்த ஒரு நடவடிக்கையிலும் மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றினால் உறுதியாக இந்த கொடிய நோய் தொற்றிலிருந்து நாம் விடுபடலாம் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி பணிகளை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என உலக நாடுகள் கேள்வி எழுப்பிய நிலையில், அதனை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி இயக்கத்தின் ஓராண்டு நிறைவையொட்டி தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், பணியாளர்கள், அறிவியலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாராட்டுகள் என தெரிவித்துள்ளார். ஓராண்டு காலத்திற்குள் சுமார் 156 கோடி தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டிருப்பது வியக்கத்தக்க சாதனை என்று கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஜனவரி 16 சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டு, பின்னர் முன்களப் பணியாளர்கள் 60 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு என படிப்படியாக நாம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை கவனித்து பார்த்தால் வியப்பாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். தடுப்பூசி உற்பத்தி, அதன் கையிருப்பு ஆகியவற்றை முறையாக கணக்கிட்டு வயது வாரியாக மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும், பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முறையாக திட்டமிட்டு தடுப்பூசி இயக்கத்தை செயல்படுத்தியதே இந்த வெற்றிக்கான காரணம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி மத்திய அரசு சிறப்பு அஞ்சல் தலையை இன்று வெளியிடுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பு அஞ்சல் தலையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சற்று நேரத்தில் வெளியிடவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் தேவ்சின் சௌஹான் மற்றும் தடுப்பு மருந்து நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆண்டுக்கான தேர்வுக்கு தயாராகும் நிகழ்ச்சிக்கு பதிவு செய்து கொள்ளுமாறு மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு பிரதமர் நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தேர்வுக்கு தயாராகும் நிகழ்ச்சி புதுமையான அனுபவம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சி மூலம் துடிப்பான இளைஞர்கள் தங்களது சவால்கள் பற்றி புரிந்து கொண்டு விருப்பங்களை சிறந்த முறையில் நிறைவேற்ற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார்.
உலக கல்வித்துறையில் உருவாகி வரும் புதிய சூழல்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பையும் இது வழங்குவதாக அவர் தெரிவித்தார். 2022 ஆண்டுக்கான தேர்வுகள் நெருங்கி வரும் நிலையில் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வுகளை சந்திக்க இந்த நிகழ்ச்சிக்காக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு இந்த நிகழ்ச்சி ஆதரவு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் சுயசார்பு மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுக்கான சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான தேசிய விருதுகள் வழங்கும் விழா புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், தேச வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திரமோடி ஆண்டுதோறும் ஜனவரி 16 தேசிய ஸ்டார்ட் அப் தினமாக அறிவித்துள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். புதுமை படைப்புடன் கூடிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகளாவிய சிறந்த நடைமுறைகளை பின்பற்றி போட்டித்தன்மையை அதிகரிக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியின்போது விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மொத்தம் 46 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு விருதுகளை பியூஷ் கோயல் வழங்கினார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அதிகாரிகளிடம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆலோசனை நடத்தவுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு முறையாக சென்று சேர்க்கின்றனவா என்பது குறித்தும் அமைச்சர் ஆலோசிக்கவுள்ளார். போபாலில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். மறைந்த பிஜேபி மூத்த தலைவர் குஷபாவ் தாக்கரேயின் 100 பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்த சிறப்பு கூட்டத்திலும் அமைச்சர் கலந்து கொண்டார். ஐநா அமைதி நடவடிக்கைகளில் இந்திய ராணுவத்தின் பங்களிப்பு குறித்த இதழினை ராணுவ தலைமை தளபதி எம் நரவானே வெளியிட்டார். ப்ளூ ஹெல்மெட் ஒடிசி என்று பெயரிடப்பட்ட இந்த இதழ் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதில் இந்திய ராணுவத்தினரின் பங்களிப்பினை வெளிப்படுத்துகிறது. இந்த நிகழ்ச்சியின்போது லெப்டினன்ட் ஜெனரல் மோகந்தி, லெப்டினன்ட் உபேந்திர திவேதேதி ஆகியோர் உடனிருந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30. பொதிகையுடன் இணைந்திருங்கள். தமிழகத்தில் தென்காசி, நாமக்கல், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், உதகமண்டலம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் ஊரடங்கு காரணமாக வெறிச்சோடி காணப்பட்டன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தென்காசி மாவட்டத்தில் முழு ஊரடங்கு காரணமாக சுற்றுலா தலமான குற்றால அருவிக்கரை பகுதியில் மக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டது. மாவட்டம் முழுவதும் 48 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 1000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுலா தலமான கொல்லிமலையில் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. விடுதிகள், உணவகங்கள், பழக்கடைகள் மூடப்பட்டிருந்தன. சோளக்காட்டில் மழைவாழ் மக்கள் நடத்தும் பழச்சந்தையும் மூடப்பட்டிருந்தது. கன்னியாகுமரி கடற்பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. சபரிமலை மகரவிளக்கு முடிந்து வரும் ஐயப்ப பக்தர்கள் ஊரடங்கு காரணமாக கன்னியாகுமரி சுற்றுலா பகுதிகளுக்கு வர முடியவில்லை. குமரி மாவட்டத்திற்கு வந்து செல்லும் 2 ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. களியக்காவிலை, ஆரல் வாய்மொழி, அஞ்சு கிராமம் உள்ளிட்ட நிரந்தர சோதனை சாவடிகளிலும் காவல்துறையினர் கூடுதலாக நிறுத்தப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், அதியமான் கடற்கரைக்கு செல்லும் வழிகள் அனைத்தும் தடுப்பு வைத்து மூடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலா தலம் என்பதால் தினசரி 1000-க்கணக்கானோர் வருவார்கள். ஆனால் ஊரடங்கு காரணமாக பக்தர்களின்றி ராமேஸ்வரம் திருக்கோயில், 4 ரத வீதிகள், தனுஷ்கோடி, பாம்பன் உள்ளிட்ட இடங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. பொங்கல் தொடர் விடுமுறை மற்றும் காணும் பொங்கல் காரணமாக வெளியூர் சுற்றுலா பயணிகளுடன் உள்ளூர் மக்களும் அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள். ஊரடங்கு காரணமாக இந்த ஆண்டு அவை வெறிச்சோடி காணப்பட்டன. மேட்டுப்பாளையம், உதகமண்டலம் இடையிலான நீலகிரி மலை ரயில் சேவை முன்பதிவு செய்த பயணிகளுக்காக இயக்கப்பட்டது. விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் இன்றி காலியாக காணப்பட்டன.
தமிழகத்தில் ஞாயிறு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் புதுச்சேரி மாநில எல்லைகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கோரிமேடு பகுதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காவல்துறையினர் இணைந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அத்தியாவசிய பணிகளுக்கு செல்லும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்குகின்றனர். வாகனங்களில் வருபவர்கள் 2 தவணை தடுப்பூசிக்கான சான்றிதழ்களை காண்பித்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். மருத்துவம், திருமணம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து வேறு எதற்கும் காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 2வது வாரமாக மாநிலம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. கடைகள் மூடப்பட்டிருந்தன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் முழு ஊரடங்கையொட்டி வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வராததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தமிழகத்தில் கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கும் வார நாட்களில் இரவு நேர ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாடுகளை தமிழக அரசு நீட்டித்த நிலையில் 2வது வாரமாக இன்றும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. பேருந்து, மெட்ரோ ரயில் போன்ற பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வீடுகளை விட்டு வெளியே வருமாறும், தேவையில்லாமல் சுற்ற வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ரயில் மற்றும் விமான போக்குவரத்து வழக்கம் போல் இயங்கி வருகிறது. உணவகங்களில் பார்சல் சேவைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக அவர்களது வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகர மக்களும் ஊரடங்குக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதை நகரங்களின் பல்வேறு இடங்களுக்கு சென்ற எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அண்ணா மேம்பாலம், LIC, எழும்பூர், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. அதே நேரத்தில் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்பவர்களை உரிய அனுமதி பெற்றுள்ளனரா என்பதை காவல்துறையினர் தீவிர பரிசோதனைக்கு பின்பு அனுமதிக்கப்படுவதையும், அனுமதி இல்லாதவர்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படுவதையும் காண முடிகிறது. வழக்கம்போல் மருத்துவமனைகள், பெட்ரோல் பங்குகள் இயங்குவதை காண முடிகிறது. விழுப்புரத்தில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. கடைகள் அடைக்கப்பட்டு காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தனர். தேவையின்றி சாலையில் சுற்றித் திரிந்தவர்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டது. திருச்சி மாநகரில் பிரதான சாலையில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மாவட்டத்தில் 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 23 இடங்களில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். முறையான காரணங்கள் இல்லாமல் வெளியே சுற்றும் நபர்கள், முகக்கவசம் அணியாதவர்கள் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்து வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தில் முக்கிய வீதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 100% கடைகள் அமைக்கப்பட்டு சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. குறிப்பாக கச்சிராயபாளையம் பிரதான சாலை, சேலம் பிரதான சாலை, தியாக துருவம், திருவண்ணாமலை சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கொரோனா தடுப்பூசி செலுத்தாமல் இருப்பதே உயிரிழப்புக்கு காரணம் என்றும், தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் உயிரிழக்க வாய்ப்பில்லை என்றும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது கொரோனா தொற்றினால் அதிக எண்ணிக்கையில் பாதிப்பு உள்ளதாகவும், இறப்பு என்பது 10 முதல் 12 பேர்தான் என்று அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா நோயாளிகளுக்கு ஒட்டுமொத்தமாக மருத்துவமனைகளில் இருக்கிற படுக்கைகள் கொரோனா கேர் சென்டர்ஸ் என்கின்ற வகையிலான அந்த படுக்கைகள் எல்லாம் சேர்த்து தமிழகத்தில் 1,91,902 படுக்கைகள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்று இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை மருத்துவமனைகளில் இந்த படுக்கைகளில் சிகிச்சை பார்ப்போரை பொறுத்தவரை 8,912 பேராக இருக்கிறார்கள்.
தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க 191,000 படுக்கை வசதிகள் இருப்பதாகவும், ஆனால் இதுவரை 8,900 படுக்கைகள் தான் நிரம்பியுள்ளதாகவும், இதுவரும் 7% என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்ற முறை கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க 77 இடங்களில் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஓமியோபதி போன்ற மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும், இந்த முறை 100 இடங்களில் இந்த மையங்கள் திறக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சென்னை நகரில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு 37,000 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இவர்களுக்கு சிறப்பு மருத்துவ வசதி திட்டத்தின் கீழ் கண்காணிக்கப்படுவதுடன் மருந்து மாத்திரைகள் வழங்க கூடுதலாக 535 தன்னார்வ பணியாளர்கள் நியமிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இரண்டாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரத்திற்கும், 2021 பெருந்தலைவர் காமராஜர் விருது முனைவர் குமரி ஆனந்தனுக்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக அரசால் ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2022 திருவள்ளுவர் விருது அனைத்து இந்திய தமிழ் சங்க பேரவையின் தலைவரான திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரத்திற்கு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான முனைவர் குமரி ஆனந்தனுக்கு 2021 பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். விருது பெறும் இருவருக்கும் விருது தொகையாக தலா 1,00,000 ரூபாயும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கி அரசு கௌரவிக்கும் என்றும், விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குவார் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு இம்மாதம் 31 வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 19 முதல் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு நடக்க இருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 1 முதல் 9 வகுப்புகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தினசரி பாதிப்பு 2,71,000 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 15,00,000 கடந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 2,71,202 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 138,331 பேர் குணமடைந்த நிலையில் ஒரே நாளில் 314 பேர் உயிரிழந்தனர். தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 15,50,377 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,743 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 23,989 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 10,988 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் 11 பேர் உயிரிழந்தனர். தற்போது 1,31,007 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் 8,978 பேரும், செங்கல்பட்டில் 2,854 பேரும், திருவள்ளூரில் 1,478 பேரும், கோவையில் 1,732 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 32,68,33,139 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 55,53,774 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தொற்றிலிருந்து 26,64,48,690 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 156 தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் சிறார்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக 15,454 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 24 மணி நேரத்தில் 66,21,395 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன.
18 வயது மேற்பட்டவர்களுக்கு முதல் தவணையாக 87,46,48,806 தடுப்பூசிகளும் இரண்டாவது தவணையாக 65,57,96,458 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. 15 முதல் 18 வயது வரை உள்ள சிறார்களுக்கு 3,38,50,912 தடுப்பூசிகள் முதல் தவணையாக போடப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை சிறார்கள் உட்பட மொத்தம் 8,98,38,46 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 15 முதல் 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு 18,62,072 தடுப்பூசிகள் முதல் தவணையாக போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிறார்கள் உட்பட மொத்தம் 14,97,105 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். அமெரிக்காவில் தீவிரவாதியை விடுவிக்க கோரி பிணை கைதியாக பிடித்து வைக்கப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். துப்பாக்கி ஏந்திய நபரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டனர். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள யூதர்களின் வழிபாட்டு தலத்திற்குள் துப்பாக்கியுடன் புகுந்த நபர் ஒருவர் அங்கிருந்த மக்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டார். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க அதிகாரிகளை கொன்ற வழக்கில் 86 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானைச் சேர்ந்த முன்னாள் விஞ்ஞானி ஆஃபியா சித்திக்கை விடுவிக்க வலியுறுத்தினர். பல்வேறு இடங்களில் குண்டுகளை வைத்திருப்பதாகவும் அவர் மிரட்டல் விடுத்தனர். இதையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிணை கைதிகளை விடுவித்தனர். துப்பாக்கி ஏந்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை தலைவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து அதிபர் ஜோ பைடன் விவரங்களை கேட்டறிந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. நீருக்கு அடியில் ஏற்பட்ட எரிமலை சீற்றம் காரணமாக பசிபிக் நாடான டோங்காவிலும் வடக்கு ஜப்பானிலும் சுனாமி தாக்கியது. டோங்கா நாட்டில் கடலுக்கு அடியில் உள்ள எரிமலையில் நேற்று சீற்றம் ஏற்பட்டது. இதனால் வானில் 20 கிலோமீட்டர் உயரத்திற்கு புகை மற்றும் சாம்பல் வெளியேறியது. இதன் காரணமாக சுனாமி தாக்கியது. இதன்படி டோங்கா நாட்டிலும் வடக்கு ஜப்பானிலும் 1.2 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலை எழுந்தது. இதன் காரணமாக மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். எனினும் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்துவதாக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி இன்று முதல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 147.83 ரூபாய் அதிகரித்துள்ளது. உயர்வேக டீசல் விலை 144.62 ரூபாயாகவும் மண்ணெண்ணெய் விலை 116.48 ரூபாயாகவும் இலகுரக டீசல் விலை 114.54 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கு 96 லட்சம் ஃபைசர் தடுப்பூசியை அமெரிக்கா வழங்கியுள்ளது. உலகம் முழுவதும் மக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக பெருமளவில் தடுப்பூசிகளை வழங்க உள்ளதாக அமெரிக்கா ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் 96 லட்சம் ஃபைசர் தடுப்பூசியை தற்போது விநியோகித்துள்ளதாகவும் இதுவரை 2,80,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கியிருப்பதாகவும் பங்களாதேஷுக்கான அமெரிக்க தூதர் ஏர்லன் மில்லர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷின் தேசிய அளவிலான தடுப்பூசி திட்டத்திற்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிப்போம் என்றும் அமெரிக்க தூதர் உறுதியளித்துள்ளார். பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவை இந்திய அணி வீழ்த்தியது. ஆடவருக்கான 19 வயதுக்குட்பட்ட உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகிறது. இதன் பி பிரிவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற முதலில் பேட் செய்த இந்திய அணி 46.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 232 ரன் எடுத்தது. பின்னர் ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி 45.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 187 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் 45 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி முதல் போட்டியிலேயே வெற்றி பெற்றது. இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இறுதியாட்டம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் சிங்கப்பூரின் கின் ஏ லோஹேயை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணையை இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது.
தமிழக தென் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் நாளை மற்றும் நாளை மறுதினம் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மாபெரும் கொரோனா தடுப்பூசி இயக்கம் தொடங்கி ஓராண்டு காலம் நிறைவு. உயிர்காக்கும் பணியில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட சுகாதாரம் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு. கொரோனா தடுப்பூசி இயக்கத்தின் ஓராண்டு நிறைவை ஒட்டி சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டது மத்திய அரசு. இந்த ஆண்டில் தேர்வுக்கு தயாராகும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு பதிவு செய்து கொள்ளுமாறு மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அழைப்பு. தமிழ்நாட்டில் மக்கள் ஒத்துழைப்புடன் ஞாயிறு முழு ஊரடங்கு அமல், சாலைகள் வெறிச்சோடின. கொரோனா தடுப்பூசி செலுத்தாததே உயிரிழப்புக்கு காரணம். தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் உயிரிழக்க வாய்ப்பில்லை. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான லீக் சுற்று ஆட்டத்தில் 45 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.